அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக்னோடிவி தமிழ் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்காக ஒரு சூப்பர் ஃபீச்சர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறையா பேருக்கு சூப்பராக இருக்கலாம், அண்ட் நிறையா பேருக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, அது என்ன ஃபீச்சர் அப்படின்னா, டிஸப்பியரிங் மெசேஜஸ். ஓகே, இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் ரெகுலராக சேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க யார் கூடையாவது, அவங்களோட சேட் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஃபைலில் போய் அந்த டிஸப்பியரிங் மெசேஜஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் இனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களோட பேசின சேட் வந்து 7 நாளில் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிலீட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு புதிய ஃபீச்சர் வந்திருக்கு. இது வந்து உங்கள் ஃபோனில் இப்போதைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் போய் உங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து இதை போய் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர் இப்போ உங்களுக்கு கிடைச்சிரும், அண்ட் இதை வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இதை பற்றி நிறையா கேள்விகள் பின்னாடி வரும். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கான பதில்கள் என்ன, இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா, சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் கொடுக்க போகிற டெய்லி டெக் அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகே, ஸோ சிம்பிளி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட முதல் கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ சேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வந்து 7 நாளில் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகுது. ஓகே, ஆனால் எங்களோட பேக்கப் வந்து நாங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் பேக்கப் பண்ணுவோம் எங்களோட சாட்ஸ் அண்ட் மீடியாஸை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அந்த சாட்டை பேக்கப் பண்ணும்போது நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜஸ் இல்லாட்டி ஃபோட்டோஸ் வந்து அந்த பேக்கப்பில் திரும்பி வருமா, ரீஸ்டோர் பண்ணும்போது வருமா? நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, சாட்ஸ் வந்து பேக்கப் ஆகிடும், ஆனால் நீங்கள் அதை ரீஸ்டோர் பண்ணும்போது அந்த மெசேஜஸும் வராது, அண்ட் அந்த ஃபோட்டோஸ் மீடியோ டாக்குமெண்ட்ஸ் வேறு எதாக இருந்தாலும் அது வந்து திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்வேன். ஏன்னா இதுக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு சாட் பண்ணுறதே பெட்டர்ன்னு சொல்வேன். நீங்கள் யார் கூடையாவது நீங்கள் பேசின சாட்டை நீங்கள் வைக்க விரும்பலை அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல மட்டும் இந்த டிசப்பியரிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அவங்களோட சாட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் அந்த டிசப்பியரிங் மெசேஜஸ் ஆப்ஷனை இனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க, அண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறீங்க யாருக்காச்சும் அப்படின்னா, அண்ட் அந்த அனுப்புகிறவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்க வந்து ஆட்டோ டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பர்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஓகே, ஆனால் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த அனுப்பின ஃபோட்டோ 7 நாளில் டிலீட் ஆயிரும், ஆனால் அவங்களோட கேலரியிலேருந்து வந்து அது டிலீட் ஆகாது. இது ஒரு க்வெஸ்சன், இது ஒரு டவுட்டு. ஓகே, இது மாதிரி டவுட்ஸ்லாம் நிறையா வரும் உங்களுக்கு, அந்த டவுட்ஸ் தான் இப்போவே கிளியர் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனை இனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க, டிசப்பியரிங் மெசேஜுங்கிற ஆப்ஷனை. ஸோ அந்த பர்சனுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வீடியோ டாக்குமெண்ட் ஏதாச்சும் அனுப்புறீங்க அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 7 நாளில் டிலீட் ஆயிரும். அதை நீங்கள் பேக்கப் பண்ணாலும் ரீஸ்டோர் பண்ணும்போது அது வரப்போகிறது கிடையாது. ஓகே, ஆனால் நீங்கள் யாருக்கு அனுப்பியிருக்கீங்களோ அந்த பர்சன் வந்து வேறு 3வது 3rd பர்சனுக்கு யாருக்காச்சும் அந்த நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்சன்ட்டேருந்து அது வந்து டிலீட் ஆகாது. ஓகே, இன்கேஸ் வந்து நீங்கள் அனுப்புகிற பர்சன் வந்து ஆட்டோ டவுன்லோட் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அது அவர்கிட்ட சேவ் ஆயிரும். ஆனால் சாட் பேக்கப்லேருந்து அண்ட் சாட் ஹிஸ்ட்ரியிலேருந்து அது வந்து டிலீட் ஆயிரும். நீங்கள் சாட்டிங்கை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் மெயின் விஷயம், மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஆப்ஷனை இனேபிள் பண்ணுறீங்க, யாராச்சும் பர்டிகுலர் பர்சனோட நீங்கள் சாட் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஷனை இனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் யார் கூட சாட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போகும். என்ன அப்படின்னா, இவங்க நீங்கள் பேசிக்கொண்ட நபர் வந்து இந்த ஆப்ஷனை இனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜஸ் மட்டும் 7 நாளில் டிலீட் ஆனால் போதும், அவர் பண்ணுற மெசேஜஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் யார் கூடயாச்சும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாட் அந்த ஆப்ஷனை நீங்க இனேபிள் பண்றீங்க அப்படின்னா, அவங்க யார் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க சென்ட் பண்ற மெசேஜும் உங்கள்கிட்ட இருந்து 7 நாளில் ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆயிரும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த அப்டேட். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அண்ட் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுனா அதையும் கேளுங்க, நான் என்னோட பெஸ்ட் தரேன், அதை வந்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அங்கே ஏதாச்சும் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கேட்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டெக்னோடிவி தமிழ் அஃபிஷியல்னு போட்டாலே வந்துடும். ஓகே, ஸோ நான் உங்களை மீட் பண்ணுற இதே மாதிரி புதிய டேக் அப்டேட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு, அது வரைக்கும் டேக் கேர், நன்றி.